வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல். நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களில் மிகப்பெரியது யானை. குதிக்க தெரியாத விலங்கு யானை. யானைகளுக்கு பிடித்த உணவு வாழைப்பழமும் கரும்பும். இது மாதிரியெல்லாம் யானைகளை பற்றி பொதுவான செய்திகள் பலவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் யானைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள், சுவாரஸ்யமான தகவல்களை கூட படித்து தெரிஞ்சிருப்போம். அதையும் தாண்டி யானைகளுக்கும் பாகனுக்கும் இடையேயான உறவுகளை பற்றியும் பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் மனிதர்களைப் போன்றே யானைகளுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமா? மனிதனுக்கும் யானைகளுக்குமான ஒற்றுமைகள், பொதுவான பண்பு நலன்கள், சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனிதனை பின்தொடர்ந்துதான் மற்ற யானைகளும் செல்கின்றன. நம் குடும்பத்தில் இருக்கும் மூத்த உறுப்பினர்கள் எப்படி குழந்தைகள் வளரும் வரை கண்டிப்புடன் கட்டுப்பாடுகள் விதித்து வழிகாட்டுகிறார்களோ, யானை குடும்பத்திலும் வயதான மூத்த யானைகளே குட்டிகளை கண்டிப்புடன் பாதுகாப்பாக வளர்க்கின்றன. குழந்தைகள் தன் தாயின் கைகளை பிடித்து நடப்பதைப் போன்றே யானை குட்டிகளும் தன் தாய் யானையின் வால்களை பிடித்து நடக்கின்றன. அதேபோல ஆறுகள் அல்லது வெள்ளத்தை கடக்கும்போது மனிதன் தன் குழந்தைகளை கைகளிலோ தோள்களிலோ சுமந்து கொண்டு செல்வதைப் போல வெளியேறும், அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களால் வெளியேற்றப்படும். அப்படி வெளியேற்றப்படும் இளம் யானைகள் மற்ற இளம் யானைகளுடன் கூட்டமாக சேர்ந்து வாழும். யானைகள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்ளும் திறனை கொண்டிருக்கின்றன. மனிதன் கத்தி பேசுவது, மெதுவாக பேசுவது போன்றே யானைகளும் தங்களுக்குள் செய்திகளை பரிமாறிக்கொள்ளும் விதமாக முனகல்கள் முதல் உறக்க பிளிறுதல் வரை பலவிதமாக பேசிக்கொள்கின்றன. மனிதனுக்கு இருப்பது போன்றே யானைகளுக்கும் ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கின்றன. யானைகளிடம் நன்கு பழகிவிட்டு 10-20 வருடங்கள் கழித்து சென்று அதை சந்தித்தாலும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளது. நினைவாற்றலை கொண்டிருக்கும் அதே வேளையில் மனிதனைப் போல் சிறந்த அறிவாற்றலும் கொண்டிருக்கின்றன. சொல்லிக் கொடுப்பவற்றை எளிதில் புரிந்து கொள்கின்றன. கருவிகள் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்கின்றன. மனிதனைப் போன்றே யானைகளும் தன்னுணர்வு கொண்டிருக்கின்றன. யானைக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைத்தால் அது தான் தான் என்பதை அறிந்து கொள்கின்றன. மனிதனைப் போன்றே யானைகளுக்கும் கண் இமைகள் உண்டு. மனிதர்களில் எப்படி வலது கை பழக்கம் உடையவர்கள், இடது கை பழக்கம் உடையவர்கள் என இருக்கிறார்களோ, அதே போலவே யானைகளையும் வகைப்படுத்த முடியும். அதாவது யானை எந்த பக்கத்தந்தத்தை அதிகம் பயன்படுத்துகின்றதோ அதை பொறுத்து நாம் கண்டுபிடிக்கலாம். நீண்ட நாள் கழித்து நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கும்போது மனிதன் கை கொடுத்து வரவேற்கிறான். மகிழ்ச்சியாக பேசி அன்பை வெளிப்படுத்துகிறான். அதே போலவே யானைகளும் நீண்ட நாள் கழித்து இன்னொரு யானையை சந்திக்கும்போது தும்பிக்கைகளை கொடுத்து பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டும் ஒருவிதமான மகிழ்ச்சி கூச்சலும் போடுகின்றன. மனிதனுக்கு எவ்வாறு இரக்க குணமும் பெருந்தன்மையும் இருக்கிறதோ, அதே போலவே யானைகள் இரக்க குணமும் பெருந்தன்மையும் கொண்டவைகளாக இருக்கின்றன. யானைகளும் மனிதனைப் போன்று குரல் அடையாளங்களை அறிந்து கொள்கின்றன. குறிப்பாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான குரல் வேறுபாடுகள் தொடங்கி மொழிகளுக்கு இடையேயான வேறுபாடுகளையும் தெளிவாக தெரிந்து கொள்கின்றன. எனவேதான் யானைகளுக்கு பார்வை திறனை விட செவித்திறன் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ச்சி வசப்படும், மன உளைச்சலுக்கு உள்ளாகும். மனிதர்களைப் போன்றே இதய கோளாறு, மாரடைப்பு போன்ற நோய்கள் பாதிக்கப்பட்டு உயிரையும் விடுகின்றன. மனித சமுதாயத்தைப் போன்றே யானைகளும் தங்கள் கூட்டத்தில் யாருக்கேனும் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அந்த யானைகளை அக்கறையாக பார்த்து கொள்கின்றன. உணவு, நீர் போன்றவற்றை எடுத்து வந்து ஊட்டிவிடுகின்றன. தும்பிக்கையால் தடவி கொடுத்து ஆறுதல் சொல்கின்றன. மனிதன் தன்னுடைய உறவினர்கள் யாரேனும் இறந்துவிட்டால் எப்படி இறுதிச் சடங்குகள் செய்வானோ, அதே போலவே யானை கூட்டத்திலும் ஏதாவது ஒரு யானை இறந்துவிட்டால் கூட்டமாக வந்து அழும். மற்ற யானைகள் ஒன்று சேர்ந்து இறந்த யானைக்கு அஞ்சலி செலுத்தும். அதே போல தவறுதலாக ஒரு யானையின் எலும்பு கூட்டை கண்டால் அதை எடுத்து புதைக்கும், அல்லது உரு தெரியாமல் சிதைக்கும். மனிதன் எப்படி மனிதநேயப்பட்டு கொண்டிருக்கிறானோ, அப்படி யானைகளும்
தங்களது குடும்பம் மற்றும் இனப்பற்றை பேணுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யானை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.